ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு பூண்டு மிளகாய் காரச்சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு வந்து பூண்டு 30 பல் எடுத்து வச்சிருக்கோம், அப்புறம் காஷ்மீரி சில்லி 3, வரமிளகாய் 4, சின்ன வெங்காயம் உரிச்சது வந்து நம்ம ஒரு 20 எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வாங்க, ஒரு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு நம்ம 2 டீஸ்பூன் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் போடணும். நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் வந்து உரிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல் வந்து நம்ம 30 இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வதக்கலாம். பாருங்கள், வதங்கி அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த ப்ரௌனிஷாக வரும். வதங்கி வரட்டும், அப்போ தான் வந்து நமக்கு இந்த பச்சை வாடை இருக்காது, டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப காரம் அடிக்காது. அதுக்காக நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து நம்ம வதக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா வெந்து வரட்டும், இந்த பச்சை வாடைலாம் நமக்கு போயிடும். 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் 5. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம், அது ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விடலாம். இந்த பூண்டு மிளகாய் சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், செமையாக இருக்கும். தோசை இட்லி நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த சட்னி வந்து தோசை இட்லி இழுத்துரும் நம்மளுக்கு. ஸோ நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து அடுத்தது புளி சேர்க்க போகிறோம். 1 இன்ச் சைஸுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி போடாமல் 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தண்ணி லைட்டாக தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து நம்ம தாளிக்கலாம். பாருங்கள், இப்போது மிளகாயை மட்டும் போட்டு 2 அடி அடித்தாச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நம்ம தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு போடணும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் தான் செம டேஸ்ட் கொடுக்குறது. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். உளுந்து பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். உளுந்த பருப்பு போட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பும் நம்ம அதில் சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னிக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே தாளித்து நம்ம அந்த சட்னியில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ 2 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த சட்னி அப்படியே இந்த தாளிப்பில் போட்டு நம்ம 2 நிமிஷம் ஸ்டவ்வில் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு நம்ம வச்சு 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் இப்போ சட்னி எடுத்து நம்ம சட்னியில் போட்டுக்கலாம் அந்த தாளிப்பை. பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அருமையான சுவையான காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நல்லா காரசாரமாக தான் இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடலைன்னா இதில் வந்து நீங்கள் 2 மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தான் இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.